அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 31st எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகுது, நியூ கான்ட்ராக்ட்ஸ் அதே மாதிரி ஓப்பன் ஆகும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனாலே ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணுறோம். இந்த டயத்தில் நமக்கு டக்குன்னு பாருங்கள், மார்க்கெட் இப்போ தொடர்ந்து டவுன் சைட் இறங்கினால 1:30 கரெக்டாக அந்த யூரோப்பிய மார்க்கெட் ஓப்பன் ஆன டைமில் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 36,413.10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் எதுக்குன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த சைடு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் 36,413 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 36,322 இருக்குது, ஒரு 91 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 90 பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைட் இறங்குதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். 36,400 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்ச் மாதிரியே இருந்துச்சு. ஒரு 25 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு. 36,400 அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 2:00 அப்புறம் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு இப்போ தான் டார்கெட் வந்து ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. ஆஃப்டர் 4 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைட் அகைன் இறங்குச்சு. அப்படி இறங்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் வந்து கொடுத்து, இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன், 36,500 புட் ஆப்ஷன். 150 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆனது அப் அண்ட் டவுன் போனது ஒரு 2:00 அப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. அந்த ரைஸ் ஆனால 210 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்து போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 37,000 புட் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி பாருங்க, 600 பை கால் வந்தது 670 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு, 680 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அமௌண்ட் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சார்ட்டில் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.